ஜோதிடத்துல இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக கலந்துருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எப்படி இருக்கீங்க ராகு கேது இப்ப கேதுல வந்து ரொம்ப நல்லா சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க சோ அப்படி பயப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க எல்லாமே அதே மாதிரி நடக்க போறது இல்ல இல்ல இப்ப ராகு வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு அதனால எங்களுக்கு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒரு சில இல்லை பயப்புறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கம்மா எல்லாமே பரிகாரம் பண்ணி ரெக்கவரி பண்ணிக்கலாம் பரிகாரங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச கலையல்ல எல்லாமே பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சிட்டு போனால் தான் நம்ம புதுசாக சொல்ல அதை கொஞ்சம் புதுமைப்படுத்தியிருக்கோம் அவ்வளோதான் விஷயம் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அந்த அந்த ஜாதகத்தில் இப்போ உதாரணமாக அவர் இவ்வளோ தான் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத செய்ய வைக்க முடியும் அதுக்காக ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு கூலி தொழிலாளியை போய் நம்ம மல்டிமிலியரை ஆக்கலாம் முடியாது அது கடவுளால் தான் முடியும் அவங்களுக்கு அன்றாட வருமானத்துக்கு என்ன வழி செய்யலாம் அதை செய்ய வைக்க முடியும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும் மற்றபடி அவங்களுடைய சுய கர்மாவை பார்த்து இனிமே கஷ்டப்படாதவாறு அவங்க வாரிசாக நல்லா இருக்கட்டுங்கிறதுக்காக அது பண்ணலாம் என்னுடைய பரிகாரம் ஒரு ரூட்டு கிடையாது வித்தியாசமாக இருக்கும் ஒருத்தருக்கு பரிகாரம் கொடுத்தேன் எப்படி பரிகாரம் கொடுத்தேன்னா பிளைன் கிளாஸு வெறும் பிளைன் கிளாஸு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்க்கலாம் அங்கே இருக்கவங்க இந்த பக்கம் பார்க்கலாம் அந்த மாதிரி பிளைன் கிளாஸில் சென்ட்ரில் மட்டும் ஹோல் போடாமல் சுற்றி கருப்பு அடிச்சிடுறது ஒரு ரூபா காயின் சைஸுக்கு கேப் விட்டுட்டு சுற்றி கருப்பு பெயிண்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்பு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னோம் ஓகே ரெண்டு அதாவது ஒன்றுக்கு ஒன்று சைஸில் ஒரு க்ளாஸ் பிளைன் கிளாஸ் விண்டோவுக்கு போடுறோம்ல அந்த கிளாஸ் அதாவது ரசம் பூசாத கண்ணாடி அதை சுற்றி பிளாக் பண்ணிடுறது சென்டரில் மட்டும் அந்த ஒரு ரூபா சைன்ஸுக்கு கேப் விட்டுறது ஒரு ஒரு ரூபா காயின் அளவுக்கு கேப் இப்படி ஒரு கண்ணில் வச்சு பார்க்குற மாதிரி ரெண்டு கண்ணாடி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை அந்த கண்ணாடி அந்த ஒரு கண்ணில் அந்த கேப்பில் உங்களை பார்க்கணும் இன்னொரு கண்ணாடியில் நீங்கள் உங்கள் மனைவியை பார்க்கணும் இதுதான் சார் பரிகாரம் சார் இது ஒரு பரிகாரமான சார் செய்யுங்க சரியாகும் சொத்து விற்கணும் அவ்வளோ நெருக்கடி கடன் அடைக்கணும் இந்த கண்ணாடி நான் சொல்லாமல் உடைக்கக்கூடாது அது வரைக்கும் உங்கள் வீட்டில் பூஜை ரொம்ப வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கண்ணாடி ஒரு ஒருக்கொரு கேப்பில் பார்த்து பெரிய கடல்லேருந்து மீண்டிருக்கார் அந்த பரிகாரம் சொல்கிறதுக்கு எனக்கு கொடுத்துட்டேன் இப்போ அந்த கண்ணாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு சார் நான் யோசிச்சு சொல்ல முடியும் அது வரைக்கும் வச்சுருக்கேன் பிரச்சனை முடிஞ்சில்லை அது வரைக்கும் உடைக்காதங்க வச்சுருங்க இது ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் புரியுங்களா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் சென்னையில் அவர் பெரிய பிஸ்னஸ் இருக்காரு சேம்பர் மணல் பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருக்காரு இதை நாளைக்கு அவர் கேட்கலாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நான் கொடுத்து ரெண்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு ப்ராப்பர்ட்டி சேலாய்ச்சி கடனும் முடிஞ்சு போச்சு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் இந்த கனெக்ட் என்ன சார் பண்ண வச்சுருங்க எனக்கு இன்னும் வரலை வரும்போது சொல்கிறேன் அது வச்சுருங்க சார் வருமானத்துக்கு தடையில் வருமானம்ல இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதை வச்சுருங்க பூஜை ரூமெல்லாம் வச்சுக்கோங்க டெய்லி எழுந்திரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தரை அது சொன்னால் காமெடியாக இருக்கும் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு அதுதான் புரியுதா இல்லையா அதாவது அந்த ஜாதகத்தில் ராகி எதுக்கு நேரம் கூட போட்டாச்சுன்னா சூரியன் அந்த பக்கம் வந்துடும் சந்திரன் அந்த பக்கம் வந்துடும் அந்தமாக மகர லக்கணம் மகரலக்கணத்துக்கு ஏழு கூடிய ஒரு சந்திரன் மகர் லக்கணத்துக்கு ஏழு கூட சந்திரன் இவர் கும்பலக்கணம் ஏழு கூட சூரியன் நடுவில் ராகு எது கட் பண்ணிருச்சு புரியுதா புரியலைங்களா ராகி எதுங்கிறது ஒரு ஸ்கிரீன் போட்ட மாதிரி அதனால் கண்ணாடியில் ஃபுல்லாக எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு ஒரு கண்ணில் பார்க்குற மாதிரி அது சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பூரா நட்சத்திரம் சுக்கரன் ஒற்றை கண்ணன்னு பேர் சூரியன் கண்ணாடின்னு பேர் ராகு நிழல்னு பேர் எக்ஸ்ரே மூலமாக பார்க்குற மாதிரி அடையாளம் சூரியன் கண்ணாடி சுட்லி ரெகுலராக அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி

மேசராசி அஞ்சு நிமிஷம் ரிஷம பத்து மிதுனம் பதினஞ்சு கடகம் இருபது சிம்மம் இருபத்தஞ்சு கன்னி முப்பது துலாம் முப்பத்தஞ்சு விருச்சிகம் நாற்பது தனுசு ராசி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மகர ராசி ஐம்பது நிமிஷம் இருந்து கும்ப வரைக்கும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் மீன வரைக்கும் அறுபது நிமிஷம் ஒரு ராசிக்கு அஞ்சு நிமிடம் அஞ்சா அறுபது நிமிடம் ஒரு ராசிக்கு ஒரு மணி நேரம் ஏஎம் பிஎம்ன்னு இருக்குது பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு மணி நேரம் பகல் பொழுது பன்னெண்டு மணி நேரம் இரவு பொழுது பன்னெண்டு மணி நேரம் இந்த ராசியினுடைய தன்மையும் கோச்சார கிரகங்களை வச்சு சொல்லலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது எப்போ சொன்னேன் அப்படின்னா எனக்கு நெருங்கிய நண்பர் வைரவன் பேர் சிங்கப்பூரில் இருக்கார் அவர் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஒர்க் இருக்கார் எனக்கு குடும்ப நண்பர் அவர் அவர் ஒரு தடவை நான் நெல்லை மாவட்டத்துலேருந்து நான் நெல்லையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் காரில் வந்துக்கிட்டு இருக்கேன் காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பது எட்டு முப்பத்தெட்டு அந்த டயத்துக்கு கூப்பிட்றாரு எட்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டு கூப்பிட்றாரு ஆல்ரெடி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு இந்தியாவுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக உங்கள் காரைக்குடி நகரத்தார் அவர் பேர் வைரவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் அப்போ ஒரு இந்தியா வந்து வந்துட்டேன் என்கிட்ட எடுத்தோன்னே கூப்பிட்டு ஏன்னா இந்தியா நம்பர்ல தான் நான் கூப்பிட்றாரு கூப்பிட்டவுடனே பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய கா அந்த காரில் முன்னாடி டைமிங் டைமர் ஓடும் இல்லையா அதை பார்த்துட்டு என்ன சார் கேரளாவில் இருக்கீங்களா அப்படின்னு அது என்னுடைய யூடியூப்பில் அந்த வீடியோ போட்டிருப்பேன் பிரசன்னம்னே போட்டு ஆமாம் சார் கேரளாவில் இருக்கேன் சரி ஓடுறது விரிச்சு ஆடிடும் அதாவது மேச அஞ்சு ரிஷமம் பத்து மிதுனம் பதினஞ்சு கடகம் இருபது சிம்மை இருபத்தஞ்சு கன்னி முப்பது துலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு டூ நாற்பது விருச்சிகம் விருச்சிகம் விருச்சிக ராசி ஓடும் அப்போ முப்பத்தஞ்சு டூ நாற்பது முப்பத்தெட்டா நிமிஷம் என்னை கூப்பிட்றாரு அந்த கூப்பிட்ட நேரத்தை லக்னமாக வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நான் பேசுகிறேன் ட்ராவலிங்லேயே கூட என்னுடைய நண்பர் பிரசாத்துங்கிறவர் கார் ஓட்டுறாரு நாங்கள் பேசிட்டு வரோம் காலையில் எட்டு முப்பத்தி எட்டுக்கு போது சார் எங்கே சார் கேரளாவில் இருக்கீங்களான்னு சார் ஆமாம் சார் கேரளாவில இருக்கேன் எப்படி சொன்னீங்க அப்படின்னாரு சரி திருச்சூர் பக்கத்தில் இருக்கீங்களா ஆமாம் சார் திருச்சூரில் தான் இருக்கேன் சரி ஏதாவது ஆயில் மசாஜ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா இனிமா காலையில் உங்களுக்கு கொடுத்தாங்களா சார் இனிமா கொடுத்துருக்காங்க சார் எனக்கு ஸ்பைனலில் இந்த பெயின் இருக்கிறதுனால நான் ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் சரி உன்னி கிருஷ்ணன் அல்லது உன்னி மேனன் யாராவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா பக்கத்தில் அங்கே கிருஷ்ணர் கோயில் இருக்கானே சாவக்காடு பீச் போகிற பாதையோ அல்லது குருவாயூருக்கு பக்கத்தில் திருப்பறை ஆறு திருப்பரையாருக்கு பக்கத்தில் நட்டிகான்னு ஒரு பீச் இருக்கும் அந்த பீச்சுக்கு பக்கத்தில் ஏதாவது யந்த்ரா ரெசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்கா அப்படின்னு சார் எக்ஸாக்ட்லி கரெக்டு நான் வந்து குருவாயூருக்கு பக்கத்தில் திருப்பரையாருங்கிற ஊருக்கு பக்கத்தில் நட்டிகா பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது அந்த பீச்சுக்கு பக்கத்தில் யந்த்ரா ரெஸ்டாரண்ட் ரெசார்ட்னு ஒரு ரிசார்ட் இது ஆயுர்வேத ரிசார்ட்னு சொல்கிறாரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் உன்னிக்கிருஷ்ணன் ஏதாவது பக்கத்தில் இருக்கீங்களா சார் ஏதாவது குட்டிச்சாத்த வச்சு சொல்கிறீங்களான்றாரு ஒரு மேட்டரே கிடையாது இது எக்ஸ்பிளைன் பண்ணால் காமெடி ஈஸியாக இருக்கும் என்னென்னா விருச்சிகம்ங்கிறது மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம்ங்கிறது எட்டாவது வீடு எட்டுங்கிறது ஆசன பேர் எட்டுங்கிறது பிறப்பு உறுப்புகள்னு பேர் மலக்குடல்னு பேர் உடல் கழிவுன்னு பேர் மர்மம்னு பேர் எட்டாம் இடம் புரியுதோ அப்போ உடல் கழிவுகளை வெளியேற்றி அதில் அந்த விருச்சிக ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் வரும்னா விசாகம் அனுஷம் கேட்டை வரும் இந்த அனுச நட்சத்திர நட்சத்திரங்கிறது மருத்துவ நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு சனி சனியினுடைய கண்டன்ட் என்ன ஆயில் ரைட்டா அப்போ ஆயில் மசாஜ் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எட்டாம் இடம் உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இனிமா கொடுத்துருக்கணும் அதில் கேட்ட நட்சத்திரம் வரும் கேட்ட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதன் வந்து கிருஷ்ணருடைய பேர் கேரளத்தில் பேர் வச்சா என்ன பேர் வைப்பாங்க உன்னி கிருஷ்ணன் உன்னி தான் பேர் வைப்பாங்க அப்போ அந்த ஆயுர்வேத மசாஜ் சென்டர் மசாஜ் சென்டர் டாஸ்மார்க்கு பார் பியூட்டி பார்லரு மசாஜ் சென்டர் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டு இனிமா கொடுத்தல் எல்லாமே விரிச்சுக்கோம் கழிவுநீர் சாக்கடை குப்பை எல்லாம் விரிச்சிக்கோ இடிஞ்ச கிணறு பராமரிக்க முடியாத கிணறு போரா விரிச்சிக்கோம் புரியுதா ஸோ அப்போது அந்த ஓடுற டயத்தை வச்சு நான் அதை சொன்னேன் புரியுதுங்களா அப்போ இதை சொன்னோடனே அவர் கரெக்டு சார் கரெக்டு சார் கரெக்ட் சாங்கிறாரு இது சொல்ல முடியுது சொல்ல முடியாத இல்லை ஏற்கனவே தாளை வச்சு சொல்லியிருக்கோம் செல்ஃபோனை வச்சு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி பேரை வச்சுக்கிட்டே உங்கள் பேரை வச்சு தானே சொன்னோம் பேரை வச்சு இது அதிசயமாக ஒன்றும் கிடையாது இது செயல்முறையாக காட்டுறதா இருந்தால் காட்டலாம் ஸோ அப்படி சொல்ல முடியும் அதை அவர் உடனே அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் அது ஷாக்கு என்னுடைய சேனலில் நான் அது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு நடந்த சம்பவங்களை தான் நான் போட்டிருப்பேன் சம்பவங்கள் இல்லாமல் போட மாட்டேன் இது எ நிறைய பேருக்கு ஜோடருக்கு தெரியும் இந்த மெத்தடு வந்து நிறைய ஜோடர்களுக்கு தெரியும் கடிகார பிரசன்னம்ங்கிறது என்னை மாதிரி நிறையா பேர் நிறையா யூடியூப்பில் போட்டிருக்காங்க இதை நான் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தினது ஒன் வந்த நேரத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்தீங்களான்னு கேட்குறது இப்போ மணி பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் ஓடிக்கிட்டு இருக்குது பதினோரு மணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனியோட வீடு கும்ப வீடு ஐம்பத்தி மூணுங்கிறது அங்கே சனியோட வீடு இப்போ ஏதாவது ஒரு ஜாப் மாறுற மாதிரியான சூழ்நிலை இருக்காமா

எனக்கு நாரியோ நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார் கொஞ்சம் கொஞ்சமா அத ஜோட கத்துக்கனும்ங்கற என்ன இருக்கு அம்மா சரி சாப்பிட்டீங்களா இல்லை இல்ல சொல்லுது ஸோ இதெல்லாம் சொல்லலாம் ஒரு அதிசயம் கிடையாது அதிசயமா இருக்கு நீங்க எந்த சாப்பிட்டீங்களா சாப்பிடல உண்மையில மீலே சாப்பிடல சாப்பிடல அது எப்படி கரெக்டா சொல்றீங்கன்னு தெரியல சாப்பிடலன்னு சொல்றது கும்ப ஆறுடம் ஓடிட்டு இருக்கு கும்ப ஆறுடம் ஓடிட்டு இருக்கு உங்க வீட்ல யாரா கும்பலகுன கும்பராசி யாரா இருக்காங்கம்மா வீட்ல இல்ல இன்னும் எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து கும்பராசி அக்கா வீட்டுக்காரர் உங்க வீட்டாலு தானே வெளியால இல்ல இல்ல கும்பராசி இருக்காங்களா சரி சிம்ம லக்னம் சிம்ம யார் இருக்காமா யார் இல்ல சார் சிம்ம லக்னம் சிம்ம சரி மன வாழ்க்கை பேலியர் யாராவது இருக்கிறார்களா அப்படியே கல்யாணம் பண்ணாம யாரா இருக்கங்களா இல்லனா நான் மட்டும் தான் இருக்கேன் நீங்க ஒரு நாள் உங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது மேரேஜ் சரி ஜோதிடத்துல இருக்க நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பான தெளிவான விளக்கங்களை நமக்கு கொடுத்திருந்தாங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் சார் அவர்கள் இது மாதிரி தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் புவனேஸ்வர்